சண்டை கோழி 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு. எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனதையாக வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்ன பாச்சு அப்படின்னா அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும்போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறனா இந்த பையன்
பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சொல்கிறாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் அவங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது, இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை, இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலியை எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு.
பேரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரணா கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன பாச்சு அப்படின்னா, அந்த சாவுற டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாஸ்திரி அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்றாரு எங்க அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாஸ்திரிமா கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாஸ்திரிமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாஸ்திரிமா கிட்ட சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமை போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை, இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம்
தான் இருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதுல அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்ப இந்த ரெண்டு ஊரும் அமைதியா போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்துல இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டோட கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனதையாக வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தத நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்
ஸ்விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமை போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு. எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனதையாக வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்ருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்கிறாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்கள் அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க,
இன்னுமோ நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல. நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தது நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுவுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்கார். இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவனோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினைச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாஸ்திரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்களை போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாஸ்திரமா கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாஸ்திரமாவோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாஸ்திரமா கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தத நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுவுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோயிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாஸ்திரமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாஸ்திரமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாஸ்திரமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க
எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்கள்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்ருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்டவும் சொல்கிறாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்கள் அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தத நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோயிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி,
இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ என்னோட புருஷனை சாவடித்தவங்க எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரணோட கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, என்ன பார்த்து அப்படின்னா அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்டவும் சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணி
பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்துக்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்துக்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்துக்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடித்தவங்கள எங்க ஊர்க்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவனோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனதையா வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, என்ன பார்த்து அப்படின்னு அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏறி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த
அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்க எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி
ரஜினி சரத்குமாரும் அவனோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்ன பார்த்து அப்படின்னா, அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏறி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்டவும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக
பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்கள போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு. எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்தது அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்ன பார்த்து அப்படின்னா அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுடுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாய் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்டே சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார்கிட்டவும் சொல்கிறாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்கள் அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்தது அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பா நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறனா இந்த பையனை கூட்டிகிட்டு போ,
இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்து தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் அவங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது, இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படிங்கற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை, இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடறாங்க. இதில் அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியா போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊர்க்காரங்க இல்ல நான் சாவடிக்கிறனோ அப்பதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனா எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்ப அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு.
அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரணா கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்தது அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாஸ்திரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுடுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பா அவனை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாஸ்திரமாக கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாஸ்திரமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாஸ்திரமாரிட்டும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை, இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம்
தான் இருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமார அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதுல அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்ப இந்த ரெண்டு ஊரும் அமைதியா போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்துல இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்ப அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறேனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன் அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாய் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்து தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்
விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர் கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர் கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ என்னோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறேனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏறி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க,
இன்னுமோ நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல. நீ வேணால் உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்துக்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படிங்கற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்கார். இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்துக்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்துக்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்துக்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்துக்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்துக்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சாத்துக்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துற வழிப்பாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினைச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி இங்க விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துட்டு போகணுன்ற நிலைமை வருது. அப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸ்ல ஏறி கொண்டு போற டைம்ல வரலட்சுமி சாஸ்திரி அவங்க ஆளுங்களும் வந்து நின்னுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்ப விஷால் சொல்றாரு, எங்க அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாய் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாஸ்திரிமா கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாஸ்திரிமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாஸ்திரிமா கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படிங்கற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலியை எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க
ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறேனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்களே, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனதையாக வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏறி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாய் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி,
இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வரும். அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலியை எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ என்னோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறேனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு. எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரணோட கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னா, அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்கிறாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்கள் அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணி
பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலியை எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடித்தவங்க எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்தது அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டோட கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்குமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுடுறாங்க. எனக்கு தேவை
அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தது நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடித்தவங்க எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி
ராஜ்கிரண் சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுறான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்பா விஷால் சொல்றாரு எங்க அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாயி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தத நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக
பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடித்தவங்கள எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்கள, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரணா கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்ருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது, எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்கள் கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்றாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தத நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் முன்னாடி வந்த படங்களா சரி, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டக்கோழி 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரனை காட்டுறாங்க. ராஜ்கிரன் மதுரையிலே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல, மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்கள எங்க ஊர்க்காரங்க இல்ல நான் சாவடிக்கிறனோ அப்பதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்ப அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்து எல்லாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண்டா கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன பாச்சு அப்படின்னு. அந்த சாவுற டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினைச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி இங்க விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துட்டு போகணுன்ற நிலைமை வருது. அப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போற டைம்ல வரலட்சுமி சாத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்க அப்பாவை நீ ஹாஸ்பிட்டல்ல போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்பா விஷால் சொல்றாரு, எங்க அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, என்னை தாண்டிதான் நீங்க இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாயி வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்றனா இந்த பையனை கூட்டிட்டு போ,
இந்த பையனை உன்னை தாண்டி அவங்களை போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறது, நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்குமார் கிட்டவும் சொல்கிறாரு, உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் அவங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது, இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோயிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊர்க்காரங்க இல்ல நான் சாவடிக்கிறனோ அப்பதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனா எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்ப அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடி வரலட்சுமி சாத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வராரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷாலுமே வந்துடுறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறார்.
பண்ணிட்டு அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரணா கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்டவன் தான், உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னா, அந்த சாவுற டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணா ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாத்துமாரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் இந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாத்துமா கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாத்துமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாத்துமா கிட்டவும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தையும் நீங்க ஃபுல் எச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்
ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதுல அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்களை போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியா போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்துல இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு, எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன் அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டுறான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு என்ன பார்த்து அப்படின்னா அந்த சாவர டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு, நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சே சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரும் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லன்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்டவும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் அவங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சரத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்
விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சண்டைக்கோழி 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை காட்டுறாங்க. ராஜ்கிரண் மதுரையிலே மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. இவர் சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊரில் ஊர்கோயில் திருவிழா நடக்கலை. இதனால் மழையே பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னா அந்த ஊர்கோயில் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்கோயில் திருவிழா நடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் வரலட்சுமி சாத்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்கில் இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்கள போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காமல் அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ தன்னோட புருஷனை சாவடித்தவங்கள எங்கள் ஊருக்காரங்க இல்லை நான் சாவடிக்கிறனோ அப்போ தான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடையும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாமல் இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்ணுறாரு. அப்போ அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினச்சிக்கிட்டு இருக்காங்கள, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு. எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட கேங்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதில் தெரியாமல் ஒரு கத்தி ராஜ்கிரண்டாக கழுத்தில் பட்டு கழுத்தை கிழிச்சிருது. ரத்தம் ஹெவியாக ஊற்றுது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாமல் வெட்டிட்டேன், அவனை தான் வெட்ட வந்தால் உங்களை வெட்ட வரலையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டான். ஸோ ஓடி போகிற அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டாக விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்ததும் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு என்ன பார்த்து அப்படின்னா அந்த சாவுற டைமில் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினச்சிட்ருக்கு. ராஜ்கிரனுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரனை ஆம்புலன்ஸில் ஏறி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சரத்குமாரை அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான். அந்த பையனோட உயிர் தான். அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழிவிட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் கிட்டவும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க,
இன்னுமோ நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காமல் இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல. நீ வேணா உன் பூ பொட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்தார் நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழி டூ அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களை விருந்தளிக்கிற இடத்துல இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருவோமே, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வரலட்சுமி சாத்குமாரை அவரோட புருஷனை சாவடிச்சிடுறாங்க. இதில் அந்த கேங்ல இருக்கவங்களும் அந்த ஊருக்காரங்கள போய் சாவடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் வராரு. இப்போ இந்த ரெண்டு ஊரும் அமைதியாக போனாலும் என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சாத்குமார் அவங்களோட புருஷனையே சாவடிச்சிட்டாங்கன்ற கோபத்தில் இப்போ வரைக்கும் அவங்க புருஷன் இறந்தும் கூட தாலி எடுக்காம அந்த பூ பொட்டுலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் எப்போ அவனோட புருஷனை சாவடிச்சவங்க எங்க ஊர்க்காரங்க இல்ல நான் சாவடிக்கிறனோ அப்பதான் என் தாலியை நான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆடியும் தடுத்து நிறுத்ததும் அவங்க தான். ஆனா எப்படியாச்சும் இந்த ஊர்கோயில் ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தாம இந்த ஆடி நடத்திடணும்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் பிளான் பண்றாரு. அப்ப அவங்க சாவடிக்கணும்னு ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, எங்க குடும்பத்தோட கடைசி உசுறு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. திருப்பி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பையனை சாவடிக்கிறதுக்கு வரலட்சுமி சாத்குமாரும் அவங்களோட கேங்கும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் விஷால் வர்றாரு. விஷால் வந்ததும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலட்சுமி சாத்குமார் கிட்ட சவால் விட்டுறாரு, எங்க அப்பா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மீறி எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கெத்து, ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தாலையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷாலுமே வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்ச வரலட்சுமி சாத்குமாரோட கேங்கு வெளியூர்ல இருந்துலாம் ஆளுங்களை இறக்குறாங்க. ஆளுங்களை இறக்கி அந்த பயணம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது ராஜ்கிரண் வந்து தடுக்கிறாரு. அதுல தெரியாம ஒரு கத்தி ராஜ்கிரண் கழுத்துல பட்டு கழுத்தை கிழிச்சிருது, ரத்தம் எவியா ஊத்துது. அந்த வெட்டினவனா வந்துட்டு தெரியாம வெட்டிட்டேன், அவனதையா வெட்ட வந்தா உங்களை வெட்ட வரலையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஓடி போற அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா விஷாலுமே வந்துடுறாரு. விஷால் வந்தது அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன பாச்சு அப்படின்னா அந்த சாவர டைம்ல கூட அவங்க அப்பா சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீ இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துற வழிபாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஷால் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் வச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினைச்சிட்டு இருக்கு. ராஜ்கிரணுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி இங்கே விஷால் வந்து டெக்னாலஜி வச்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற நிலமை வருது. அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி ராஜ்கிரணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற டைமில் வரலட்சுமி சாஸ்திரம் அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுறாங்க. எனக்கு தேவை அந்த ஒரே ஒரு பையனோட உயிர் மட்டும்தான், அந்த பையனோட உயிர் தான், அந்த பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் வழி விட்டுறேன், உங்கள் அப்பாவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்போ விஷால் சொல்கிறது எங்கள் அப்பா சாகும் போது கூட இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான வாக்கு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டி தான் நீங்கள் அந்த பையன் உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வில்லங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. இப்போ அவங்க அப்பா குணமாகி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாதியா, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போ, இந்த பையனை உன்னை தாண்டி அவங்கள போட சொல்லு, போட்டுட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் போடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி விஷால் அந்த பையனை கூட்டு போயிட்டு வரலட்சுமி சாஸ்திரம் கிட்ட சவால் விடுறாரு. நான் இருக்குமோ இந்த பையனை போட்டுக்காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரலட்சுமி சாஸ்திரமாரோட எல்லா ஆளுங்களையுமே விஷால் அடிச்சிடுறாரு. அப்புறம் விஷால் வரலட்சுமி சாஸ்திரம் கிட்டவும் சொல்றாரு உன் புருஷன் என்னதான் இருந்தாலும் செத்தது தப்பு தான், இவங்க வெட்டினதும் தப்பு தான், ஆனால் உங்க அப்பாவும் இறந்து உன் புருஷனும் இறந்துட்டாங்க, இன்னமும் நீ அந்த பூ பொட்டெல்லாம் அழிக்காம இருக்கனால்தான் இந்த ஊருக்கு மழை வரல, நீ வேணா உன் பூ போட்டு தாலியை எடுத்துட்டு உன் புருஷன் இறந்ததை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அப்பயே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு சாத்துக்குமார் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தாலி ஒரு மரத்தில் கட்டி அதுவாகவே அருந்தும் போயிடுது. இவங்க அழுத அடுத்த செகண்டே மழையே வருது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த சண்டை கோழிட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ்